பிரபஞ்ச பூஜா நிகழ்ச்சியின் மீடியா செவன் மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற தொகுப்பு ஒரு புண்ணிய ஸ்தலம் பற்றிதாங்க. அந்த ஸ்தலம் எதுனா பூந்தமல்லிக்கும் குன்றத்தூருக்கும் இடையில் இருக்கும் மாங்காடு காமாட்சி அம்மன் பற்றிதாங்க. அம்மாள் நாம நினைக்கிறத கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. தொடர்ந்து 6 வாரங்கள் செல்ல வேண்டும்ங்க. எந்த பொருளை எடுத்து செல்ல வேண்டும், இக்கோவிலுடைய தல புராணம் என்ன, இங்கு ஸ்ரீசக்கரத்தை ஆதிசங்கரர் எதற்காக நிறுவினார் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட பல ஆன்மீக சுவாரஸ்யமான தொகுப்புகள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வருமுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா வரப்போற ஆன்மீக தொகுப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாங்காடு என்னும் ஊர் பூந்தமல்லி அருகில் இருக்குங்க. மாமரங்கள் நிறைந்த மாமர காடாக இத்தலம் விளங்கியதால் மாங்காடு என்று பெயர் பெற்றதுங்க. இக்கோவிலுக்கு 6 வாரங்கள் தொடர்ந்து நம் வேண்டுதல் நிறைவேற சென்றால் அன்னை நிறைவேற்றுவாளுங்கிறது பக்தருடைய அசையா நம்பிக்கையா இருந்து வருதுங்க. அம்மாள் இங்கிருந்து தவம் புரிந்த பின்பே காஞ்சிபுரத்திற்கு சென்றால் என்பதிலிருந்து இத்தலம் மிகுந்த செல்வாக்கு பெற்றதாக விளங்குகிறதுங்க. அன்னை பார்வதி தேவி 5 குண்டலத்துல தீமூட்டி நடு குண்டலத்துல அவங்களோட இடது காலோட கட்ட விரலோட நுனி பகுதி அக்னியில படும்படியும் தன்னுடைய வலது காலை இடது காலோட தொடைக்கு மேற்புறமா இடது கையை நாபி கமலத்திற்கு அருகிலும் வலது கையால் ஜபமாலையையும் தனது சிரஸ்திற்கு மேலும் தன்னுடைய மீன் போன்ற கண்களை மூடிய நிலையிலும் தன்னை ஐயன் ஈசனுடன் இணைத்துக் கொள்ளவே கடும் தவம் இத்திருத்தலத்துல இருந்திருக்காங்க. அம்பாள் இவ்வளவு உக்கிரமாக தவம் புரிய என்ன காரணம்? அது மட்டும் இல்லாம ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் எங்க நிறுவ காரணம் இது என்ன? இப்போ இந்த புராண கதையில பாக்கலாமுங்க. கைலாயத்துல ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டா ஈசனுடைய கண்ணை மூடி இருந்திருக்காங்க. ஈசனுடைய இரு கண்களும் சூரிய சந்திரன் வெளிச்சம் இல்லைங்களா? ஒரு நொடி மூடினாலும் கூட உலக இயக்கமே நின்னு இருக்குங்க. இதனால் பெரும் கோபம் கொண்ட சிவன் அன்னையை நீ பூலோகத்தில் பிறப்பா என்று சபிச்சிருந்திருக்காரு. தன் தவறை உணர்ந்த தேவி ஈசனிடம் மன்னிப்பு கேட்கிறாங்க. பாவத்தை போக்குறதுக்காக மாமரங்கள் நிறைந்த இத்தலத்தில் தவம் இருந்து என்னை நீ வழிபட வேண்டும் என்றும் பிறகு தகுந்த நேரத்தில் காட்சி தந்து திருமணம் செய்து கொள்வேன் என்றும் சிவன் குக் சொல்றாரு. அதன் பிறகு கைலாயத்தில் இருந்து மாங்காடு வந்து 5 அக்னி குண்டங்களை வளர்த்து மேல் சொன்ன மாதிரி கடும் தவம் புரிஞ்சிருந்திருக்காங்க. அதன் பின்பு சிவனுடைய அருள்வாக்கு பார்வதி தேவிக்கு கிடைக்கவே அன்னை காஞ்சிக்கு சென்று தவம் இருந்திருக்காங்க. இருப்பினும் அம்பிகை முதல் முதலாக தவம் இருந்த இடம் என்பதனாலேயே மாங்காடு ஆதி காமாட்சி தலம் என்றும் அழைக்கப்படுங்க. காஞ்சிபுரம் சென்ற அன்னை தன் தவம் செய்த அக்னி குண்டங்களை அணைக்காமல் சென்றதனால் மாங்காடும் அதனை சுற்றி இருக்க பகுதிகளும் தீயினால் ரொம்ப வறண்டு போயிருந்திருக்குங்க. ஸ்ரீ ஆதிசங்கரர் தோசந்திரம் செல்லும் போது மாங்காடோட இந்த நிலையை அறிஞ்சு அஷ்டகந்தம்னு சொல்லப்படுகிற சந்தனம், அகில், பச்சை கற்பூரம், கோசூரணம், குங்குமப்பு, சிலாஜித், ஜலாமாஞ்சி, கச்சோளம் போன்ற மூலிகைகளால் ஆன அர்த்தமேரு ஸ்ரீசக்கரத்தை அன்னை காமாட்சி தவம் புரிஞ்ச இடத்துல பிரதிஷ்ட செய்றாரு. இப்படி ஆதிசங்கரர் செய்ததுனால தீயனுடைய வெப்பம் தணிஞ்சு எல்லாமே சுபிக்ஷமாயி நன்மை பெற்றதுங்க. இதுவே இந்த கோவிலுடைய புராண கதையாகுங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஸ்ரீசக்கரம் பிரதானமானதுங்க. இங்க அம்பாள் அக்னிகுண்டத்துல தவம் புரியும் காட்சி உற்சவ சிற்பமாக இருக்குதுங்க. மூலஸ்தானத்துல அம்பாலாக நினைத்து வணங்கப்படும் ஸ்ரீசக்கரம் பின்புறம் பஞ்சலோகத்தால் ஆன ஆதி காமாட்சி, முன் மண்டபத்துல பஞ்சாகினியால் தவம் செய்யும் காமாட்சி என 3 அம்பாலையும் இங்க தரிசிக்கலாமுங்க. அது மட்டும் இல்லாம ஆதி காமாட்சி பக்கத்துல அம்பிகை வடிவுல சிறிய காமாட்சி விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்கும். முன் மண்டபத்தில் இருந்து ஒரே சமயத்துல 4 அம்பிகைகளையுமே இங்கு தரிசிப்பது இந்த கோவிலுடைய தனிச்சிறப்புங்க. திருமால் மகாமல்லி சக்கரவர்த்தியை ஆட்கோயில வாமன அவதாரம் எடுத்து வந்த போது சுக்கராச்சாரியர் அதனை தடுத்து கம்மண்டல நீர் வெளியேறாதவாறு அதோட வாய்ப்பகுதியை அடைச்சு நீரை ஊற்றி தாரை வார்த்து கொடுப்பதை தடுத்திருந்தாரு. திருமால் என்ன பண்ணியிருந்திருக்காரு, ஒரு தர்பை புலால அடைத்த பகுதியை குத்திருக்காரு. இதனால் பார்வை இழந்த சுக்கராச்சாரியார் மீண்டும் பார்வை வேண்டி இந்த தலத்துலதான் தவம் இருந்திருந்திருக்காரு. அதே சமயம் அம்பாலும் இங்கேதான் தவம் செய்து இருந்திருந்திருக்காங்க. அம்பிகைக்கு காட்சி
காட்சி கொடுக்க வந்த ஈசன் முதல்ல சுக்கிராச்சாரியாருக்கு காட்சி கொடுத்திருந்திருக்காரு. அம்பிகையை விட தன்னை வேண்டிய பக்தனுக்கே சிவன் வந்து முதல்ல அருள் இருந்திருக்காரு. அம்பாளுக்கு அருள் புரிய ஈசன் இங்கு வந்த போது தமது தமைக்கைக்காக திருமாலும் இங்கு சீர்கொண்டு வந்ததாகவும், ஆனால் அம்பாள் ஈசனுடைய கட்டளைப்படி காஞ்சிபுரம் செல்லவே திருமாலும் கிளம்பியதாகவும், அப்போது மார்க்கண்டேயர் பெருமாளை இங்கேயே தங்கும்படியாக வேண்டியதாகவும், அதனால் திருமால் வைகுண்ட பெருமாளாக இங்கு எழுந்தருளி இருக்காரு. இந்த பெருமாளோட கையில மோதிரம் இருக்குங்க. இது சீர்கொண்டு வந்ததுடைய அடையாளமாக சொல்லப்படுதுங்க. அதனால இவர் சீர்பெருமாள்னு அழைக்கப்படுவாருங்க. இக்கோவில்ல இருக்கும் அத்துமீறு ஸ்ரீ சக்கரம் ரொம்பவுமே விசேஷமானதுங்க. இந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு விஜயதசமி அன்று அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுமுங்க. அன்று ஒரு நாள் மட்டும் இதனை தங்க கவசத்துல நிறைசெக்கலாமுங்க. மற்ற நாட்கள்ல வெள்ளி கவசம் சாத்தப்பட்டிருக்குங்க. நாம நினைக்கிற வேண்டுதல் நிறைவேற இந்த திருத்தலத்திற்கு 6 வாரங்கள் தொடர்ந்து வர வேணுமுங்க. 6 வாரம் வரும் பொழுதும் பூஜை பொருட்களோட எலுமிச்சை பழத்தையும் கொண்டு செல்ல வேணுமுங்க. அதை பத்தி நம்ம இப்ப பாக்கலாம். எலுமிச்சை பழத்தோட மகிமைகள் என்ன என்று போன வீடியோல ரொம்ப டீடைல்டாவே சொல்லியிருக்கேங்க. சயின்டிபிக்காவும் ஆன்மீக சம்பந்தமாகவும் எலுமிச்சை பழத்தோட மகிமைகள் என்ன என்பதை பத்தி தெரிந்து கொள்ளுங்கள். 6 வாரம் வேண்டுதல் நிறைவேறத்துக்காக முதல் வாரம் மற்ற பூஜை பொருட்களோட 2 எலுமிச்சை பழத்தை நம்ம கொண்டு செல்ல வேணுமுங்க. பின்பு அர்ச்சகர் அர்ச்சனை முடித்ததும் மற்ற பூஜை பொருட்களோட 1 எலுமிச்சை பழத்தை கொடுப்பாரு. மறக்காமல் இந்த எலுமிச்சை பழத்தையும் வேறு 2 எலுமிச்சை பழங்களையும் அடுத்த வாரம் போகும் போது நம்ம எடுத்து செல்ல வேணுமுங்க. வீட்டுக்கு எடுத்து வந்த எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில வைத்து அன்னை காமாட்சியாகவே நினைச்சு 6 நாளும் பூஜை செய்யணுமுங்க. 6 வாரம் சென்று அம்பாலை வழிபட்ட பின்பு 7வது வாரம் போகும்போது பசும்பால் இருக்குல்ல, அதுல ஏலக்காய் குங்கும பூ கற்கண்டு எல்லாம் சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி மற்ற பூஜை பொருட்களோட நம்ம அதை எடுத்து செல்ல வேணுமுங்க. அர்ச்சகர் அர்ச்சனை நெய்வேதனம் செய்து பாலை திரும்பி தருவார். கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் பால அங்க வரும் பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேணுங்க. இவ்வாறுதான் இந்த கோவிலுக்கு 6 வாரம் நம்ம தொடர்ந்து செல்ல வேணுமுங்க. கண்டிப்பாக அந்த 6 வாரத்திற்குள்ளே நாம நிறைவேத்த காரியம் நிறைவு பெற்று இருக்குமுங்க. அம்பாலோட பரிபூர்ண ஆசி பெற்று 7வது வாரம் நம்ம அம்பால மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நிம்மதியா வீட்டுக்கு செல்வோமுங்க. இந்த பிரார்த்தனை நிறைவேற அங்க பிரதட்சணம் கூட இங்க செய்யறது பக்தர்களோட நம்பிக்கைங்க. நம்ம நினைச்சது நிறைவேறது மட்டும் இல்லாம நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படுமுங்க. நாமும் இந்த திருத்தலத்திற்கு சென்று அம்பாலை மனதார பிரார்த்திக்கலாமுங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.